வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயில் காலங்களில் வந்து மாடுகளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் ஒரு குட்டி பதிவு கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம நிவி வந்து ஜாஸ்தி வெயில் நிவிக்கு தாங்கலை, அதனால தான் குளிக்க வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் வெயிலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கட்டியிருக்கேன். பாருங்கள் எப்படி அவர் முறுக்கிட்டு நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி. நிவிக்கு வந்து இப்போ என்ன தீவனம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, உளுத்தம் போட்டு தவிடு புண்ணாக்கு கொடுத்துட்ருக்கேன். இது மூணுமே வந்து கொடுத்துட்ருக்கேன். அவன் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா தேறி வந்துட்ருக்கான். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்கான் பாருங்கள். நிவி எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். ஏன்னா நிவி வந்து கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப டல்லாக இருந்தான், இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா ஆக்டிவாக இருக்கார். வைக்கக்கட்டை போடு போடுன்னு போட்டு ஒரு 10 வைக்கக்கட்டை காலி பண்ணிட்டார். இப்போ வந்து இருக்கிறதே இன்னும் 10 கட்டு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம தீவன பில்லுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கேன். ஏன்னா காய்ச்சல்னால நாள் இல்லையா, இப்போ நம்ம வந்து தீவன பில்லுக்கு தண்ணி விட்டுட்டு வந்தால் தான் மறுபடியும் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தீவனப்புல் உற்பத்தி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சிலர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, புது மாடு வாங்கினீங்களாக்கா அப்படின்னு. இல்லை, நான் இன்னும் வாங்கலை, வாங்கினா கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம நிவி வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கான், எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பதிவாக கொடுத்துருக்கேன். எல்லாரோட மாட்டையும் வந்து இந்த வெயில் காலங்களில் ரொம்ப ஜாஸ்தி வெயிலில் கட்டாமல் மதிய நேரத்தில் குளிக்க வச்சு நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வெயில் காலம் அப்படின்னும் பொழுது நம்ம இன்னும் கேர் பண்ணணும். மழைக்காலத்தில் வந்து ஒரு விதமான நோய்கள் வருது அப்படின்னா, வெயில் காலத்தில் வேறு விதமான நோய்கள் வரும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனியுங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து பராமரித்தா மட்டும்தான் வெயில் காலத்தினால் ஏற்படக்கூடிய எந்த பாதிப்புகளும் மாட்டை வந்து ஒன்றும் பண்ணாது. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நிவி பாய் சொல்லுங்கள்.